எல்லாருக்கனுக்கும் நான் தான் மீரேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெமிலான் க்ரீம் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீமை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா கிளென்மார்க் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ கிளென்மார்க் கம்பெனி வந்து நிறையா ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி அண்ட் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான கம்பெனின்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுவத்தொம்பது ரூபா இருபது கிராம் ப்ராடக்டோட ரேட் வந்து முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபா அண்ட் வந்து இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது ஐம்பது கிராம் வந்து ஐநூற்றி பதினோரு ரூபா ப்ராடக்ட்டில் இன்னும் நிறையா வேரியண்ட்ஸ் இருக்குது லைட் க்ரீம் இருக்குது அண்ட் லோஷன்ஸும் இருக்குது ஸோ டெமிலான்ற சேம் நேம்லேயே வந்து உங்களுக்கு டெமிலான் லைட் க்ரீம் அண்ட் லோஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டெமிலான் க்ரீம் பற்றின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் இருக்க மூணு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து கிளைகோலிக் ஆசிட் ஆர்பர்டீன் அண்ட் வந்து கொஜிக் ஆசிட் இது மூணு தான் வந்து இதில் மெயினான இன்கிரீடியன்ஸாக இருக்குது அண்ட் வந்து இதோட இன்னி கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது அதில் வந்து பேரபின் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த க்ரீம் வந்து ஒரு நைட் க்ரீமோ இல்லை ஸ்கின் லைட்னிங் வைட்னிங் க்ரீமோ கிடையவே கிடையாது இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்க்காக யூஸ் பண்ணுற க்ரீம் தான் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா வந்து மங்கு ஸோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மங்கு மறையிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா மங்கு மறைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி முகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆங்காங்க கரும்புள்ளிகள் இருக்கும் டார்க் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெக்கிள்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ ஃப்ரெக்கிள்ஸுன்றது வந்து ஒரு இடத்துல மட்டும் மெலமை மெலனன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல குட்டி குட்டி கரும்புலிகளாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆக்னி மார்க்ஸ் ஸோ ஆக்னி வந்துட்டு அதோட மார்க்ஸ் இருந்தாலோ இல்லை வெளியில் போய் சன் டேன் ஆகியிருந்தாலோ சன் பேர்ன் ஆகியிருந்தாலோ சின்ன சின்ன பேட்சஸ் மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போல்லாம் வந்து மங்கு வந்து ரொம்பவும் காமனான ஒரு ப்ராப்ளமாகவே ஆகிடுச்சு நிறையா பேருக்கு மங்கு பிரச்சனை இருக்குது அவங்களோட மூக்குக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி அவங்களோட கன்னத்தில் இருக்கும் ஸோ வந்து இது ரொம்ப காமனாக இருக்குது ஃபோர் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப காமனாக தான் இருக்குது இது ஸோ வந்து இதனால் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நிறையா மெத் வச்சுருப்பாங்க இதனால தான் உங்களுக்கு வந்து பண கஷ்டம் வருது எப்பயுமே நாங்கள் கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி மெத்ஸ்லாம் இருக்குது பட் அதெல்லாம் உண்மை கிடையாது இதோட முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ஸோ வந்து நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்கிறனாலையும் நம்ம ஊரில் இருக்க டெம்பரேச்சர்னால் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்னால கூட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரியான ப்ராப்பர் டயட் இல்லாதனால தான் வந்து அதிகமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஆறு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து மேக்ஸிமம் டேஸாக அண்ட் வந்து இது எப்போ ரிசல்ட் காமிக்க ஆரம்பிக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு வாரத்தில் தான் உங்களுக்கு ரிசல்ட் காமிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது இருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டோன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் ஏன்னா வந்து இதில் இருக்க கிளைக்கோலிக் ஆசிட் கிளைக்கோலிக் ஆசிட் வந்து இதில் பத்து பர்சன்ட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் சுகர்லேருந்து எடுக்கிற ஒரு கண்டென்ட் தான் வந்து கிளைக்கோலிக் ஆசிட் ஆல்ஃபா ஹைட்ராக்சைட் சொல்லுவாங்க ஸோ கிளைக்கோலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ தட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டாப் மோஸ்ட் லேயரை வந்து எடுத்துரும் இது ஸோ வந்து மேலே இருக்க லேயரை வந்து இது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு புது ஸ்கின் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து அந்த புது ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைட்டனாகவும் நல்லா கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸ்கின் வந்து நார்மலாகவே ரெஜினுவேட் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரெஜினுவேட் ஆகிற ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமே அதாவது டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ்லேயே வந்து நியூ ஸ்கின் வந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது வந்து உங்களோட டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் எடுத்தனால வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவும் சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா அதிகமாக வெயிலில் இருந்தீங்கன்னா வந்து அகெயின் வந்து ப பழைய மாதிரி ரொம்ப டேன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்கின் இரிட்டேட் ஆகும் இல்லாட்டி வந்து ரெட்னஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ வந்து அதிகமாக வெயிலில் போகக்கூடாது இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற அந்த கொஞ்ச நாளைக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து தேர்ட்டி ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் எஸ்பிஎஃப் வந்து தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து இப்போ ஃபிஃப்டி யூஸ் பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்பவும் ஹாட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹர்படின் வந்து ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஹர்படீன்ன்றது வந்து ஒரு ஹைட்ரோகினானோட ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் ஸோ வந்து ஹைட்ரோகினான் வந்து ரொம்பவும் ஹெவியான கெமிக்கல் அப்படின்றனால வந்து அதை யூஸ் பண்ண முடியாது ஸ்கின்னை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணுன்றதுனால வந்து ஹேர்படின் வந்து இப்போ நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா வந்து ஹர்படீன் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க மெலனின் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறது ஸோ வந்து உங்கள் ஸ்கின் வந்து எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அதெல்லாம் லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் கோஜிக் ஆசிடும் இருக்குது கோஜிக் ஆசிட் வந்து இதில் டூ பர்சன்ட் இருக்குது இதுவும் வந்து மெலனினை குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து ஹர்படீன் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆசிட் வந்து இதில் மெலனின் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் அண்ட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே இதை யூஸ் பண்ண வேணால் டெய்லி நைட்டு போட்டு ஒரு ஆறு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க மேக்ஸிமமாக சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் மேக்ஸிமமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நாட்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸாக கூட யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் என்றைக்கு தீருதோ அன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ഉംക്ക് എന്നോട് വീഡിയോ പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണു താങ്ക് യു